ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த அல்டிமேட் மணி ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இதில் நெட் இன்கம்ங்கிறது நம்மளோட வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செக்ஷனை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்மளோட செலவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற செக்ஷனையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிற செக்ஷன். ஸோ இப்போ இந்த பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்கம் என்ன அப்படின்னா, வந்து உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான அடிஷ்னல் எஃபர்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுதான் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட பணமோ இல்லை உங்களோட சொத்தோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த உழைப்போ உங்களுக்காக இன்னும் நிறைய வருமானத்தை கொண்டு வரும், அதுதான் வந்து பேசிவ் இன்கம். இப்போ இந்த பேசிவ் இன்கம்மை சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரெண்டு அடிப்படையான வழி இருக்கு. ஒன்று, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் செஞ்சுருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்காக வேலை செஞ்சுட்டு எனக்காக இன்னும் நிறைய பணத்தை கொண்டு வருது, அது ஒரு வழி. இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு வந்து காசு வருது. ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் டெய்லி பேசிஸில் எந்த விதமான எஃபர்ட்டும் வந்து போடுறதில்லை. இதுதான் வந்து ரெண்டு அடிப்படையான வேஸ் உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம் வர்றதுக்கு. ரொம்ப காமனான பேசிவ் இன்கமோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஸ்லோவாக அந்தந்த இன்கம் சேனல்ஸை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ அது மூலமாக உங்களுக்கு பேசிவ் இன்கம் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஓவர் நைட்டில் நடக்கக்கூடியதில்லை. இதுக்கு உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு 5 வருஷம் தேவைப்படலாம், டிபெண்டிங் ஆன் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒன்ஸ் அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எஃபர்ட் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டல் இன்கம். இது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பேசிவ் இன்கம். நம்மளில் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா வந்து ஒரு வீட்டை நீங்கள் வாடகை கூடலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை நீங்கள் வந்து லீஸ் கூடலாம், இல்லைனா வந்து ஏதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை நீங்கள் ரெண்ட் கூடலாம். இந்த மாதிரி வழிகள் மூலமாக உங்களுக்கு வர இன்கம் வந்து பேசிவாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் தனியாக வந்து டெய்லி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இன்னொருத்தரோட பொருளை நீங்கள் வந்து விற்று அது மூலமாக உங்களுக்கு வர சர்டைன் கமிஷன் தான் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அஃப்லியேட் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு அமிச்சுட்டு அந்த ப்ராடக்டை அவங்க வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சர்டைன் பர்சன்டேஜ் அமேசான் வந்து கமிஷனாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸும் வந்து ஒவ்வொரு பாலிசிஸ் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பாலிசிஸ் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு அது மூலமாக வந்து நீங்கள் வந்து செயல்படலாம். மூணாவதாக இருக்கிறது வந்து டிவிடெண்ட். அதாவது நான் ஏதாவது ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அந்த கம்பெனி ரொம்ப நல்லா போச்சு, அதுக்கு வந்து நல்ல லாபம் வருது அப்படின்னா, அப்போ அவங்க லாபத்தில் ஒரு பங்கை வந்து டிவிடெண்டாக அந்த ஸ்டாக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்கமுக்கும் வந்து என் சைட்லேருந்து நான் வந்து எந்த விதமான உழைப்பையும் போட மாட்டேன், எந்த விதமான டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் என்கிட்ட இருந்தாலே வந்து எனக்கு அந்த இன்கம் வந்துடும். நாலாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களோட வட்டிக்கு வட்டி வரும். அதாவது நான் 10,000 ரூபாய் போடுறேன், 10% எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 1,000 ரூபாய் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த 11,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு வட்டி 10% வரும். என்னோட வட்டியும் வந்து எனக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய பணத்தை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசிவ் இன்கம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னா சில ஸ்டாக் இமேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாவது டிஜிட்டல் கோர்சஸ் க்ரியேட் பண்ணலாம், இ புக்ஸ் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த ஒரு வாட்டி எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் அவங்க வந்து அதுக்காக அடிஷ்னல் எஃபர்ட்டை நீங்கள் போட மாட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருவீங்க, அதை வந்து நிறைய மக்கள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்கம் வரும். நீங்கள் இதே மாதிரி பிளாக்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளாக்ஸ் இல்லைனா யூடியூப் சேனல் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறமா அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ புதுசாக நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் க்ரியேட் பண்ண கண்டென்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆட்ஸ் ரன் ஆகி மக்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஆட்ஸ் ரன் ஆக உங்களுக்கு அதுவும் ஒரு இன்கம் சோர்ஸாக உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் டைமை கொடுக்க முடியாது, ஆனால் உங்களால் அதோட முதலீடை கொடுக்க முடியும், பணமாக கொடுக்க முடியும்னா அப்போ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் வர லாபம் வந்து உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கமாக வரும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி எக்ஸசைஸ் என்னன்னா இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் இந்த லிஸ்ட்டுங்கிறது எக்ஸ்டென்சிவ் லிஸ்ட் இல்லை, நாங்கள் வந்து வெரி ஹை லெவல் ஐடியா கொடுத்துருக்கோம். பேசிவ் இன்கம் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸ்லோவாக ஒன் பை ஒன் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து அந்த பேசிவ் இன்கமாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இது ஓவர் நைட் நடக்கிறது கிடையாது. அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு எஃபர்ட் தேவைப்படும், ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கான டைமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இது எனக்கு செட் ஆகும்ன்ட்டு உங்களுக்கு எது தோணுதோ அதை சூஸ் பண்ணி அதை பற்றி நீங்கள் நிறைய படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வச்சு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், உங்களோட கரண்ட் டேலண்ட்டை வச்சு எப்படி அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிவ் இன்கம்ங்கிறதே இல்லைன்னா நீங்கள் ஸ்லோவாக ஒன் பை ஒன் அந்த பேசிவ் இன்கமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி இந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அது எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் பல்காக அமௌண்ட்டை கொடுக்காம மாதம் மாதம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட ஸ்டாக்கோ இல்லை ஷேர்ஸோ வாங்கிறதுக்கு ஒரு வசதி அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சிப்பு அந்த எஸ்டிபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போ மாதம் மாதம் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுடுங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஏதாவது எக்ஸசைஸை நீங்கள் பெண்டிங்கில் வச்சாலும் ஒன்று ரெண்டு நாள் டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுடுங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் மீட் பண்ணுவோம். உங்கள் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.